கொல்கத்தாவுக்கு அதிகாரியா வந்த சர் வில்லியம் ஜோன்ஸ், அவர் முதல் மொழியியல் அறிஞர் சர் வில்லியம் ஜோன்ஸ். அவர் முழுக்க முழுக்க சமஸ்கிருத பக்தர். அவங்க வந்து இங்க படிக்கிறது சமஸ்கிருதம், படிப்பாளி கூட்டம் பிராமணர்கள், பிராமணர்கள் தொடர்பு வந்தோடனே அவங்க சொல்றது சமஸ்கிருதம் சொல்றாங்க, வடக்க தான் முதல்ல படிக்கிறாங்க. அதனால அவர்கள் சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு அதுல காப்பியங்கள் இருக்கு. அது மக்கள் மொழியா இல்லை என்றாலும் சமஸ்கிருதம் வந்து வளர்ச்சி அடைந்த ஒரு இலக்கிய மொழியா இருக்குது. அங்கெல்லாம் கேக்குது இல்ல மறந்துடாதீங்க. அதை பார்க்கும்போது அந்த வில்லியம் ஜோன்ஸை ஞாபகம் வச்சுங்க. அவன் அனைமா இருப்பார், அந்த இருக்கார், அந்த கௌரவத்தின் பேராக இருக்கும், வெள்ளைக்காரன் பேர் சர் வில்லியம் ஜோன்ஸ். அவர் தான் முத முதன் வந்து அதிகாரி, அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளைக்கார அதிகாரிகளுக்கு உள்ளூர் மொழியை சொல்லித்தரத்துக்கு ஒரு கல்லூரி திறக்கிறாங்க, கல்கட்டாவில் திறக்கிறாங்க, முதல் தலைநகர் இந்தியாவுக்காக தான். அதன் பிறகு சென்னையில் இப்போ செஞ்சாச்சி கோட்டை இருக்குல்ல, அங்கே ஒரு காலேஜ் திறக்கிறாங்க, அந்த கோட்டைக்குள்ளே அதிகாரிகளுக்கு இந்த ஊர் மொழியை சொல்லித்தரதுக்கு, தமிழ் தெலுங்கு இந்த மாதிரி மொழிகளை சொல்லித்தரணும். ஏன்னா அவங்க புழங்குன்னு வந்த அடிமைகள் தான், அதுக்காக கல்லூரிகள் திறக்கிறாங்க. இப்போ அப்படியே மொழியியல் ஆய்வும் நடக்குது. இப்போ சர் வில்லியம் ஜோன்ஸ் வந்து மொழியை லிங்குவிஸ்ட், அவர் ஆய்வு பண்ணுறாரு. அவர் வந்து படிக்கிறது சான்ஸ்கிரிட் தான், இங்கிலீஷ் எல்லாம் படிச்சுட்டு வந்தவர் மொழியெல்லாம் இங்கே சான்ஸ்கிரிட், எல்லா மொழியும் சமஸ்கிருதம் வந்து வந்ததுன்னு சொல்லிட்டார் அவர் சொல்லிட்டார். அந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் வந்த ஒரு பெரிய அதிகாரி எல்லிஸ், எல்லிஸ் அவர் வந்து இங்கே நாணய சாலைக்கு அதிகாரியாக இருந்தார். நம்ம சென்னையில் எல்லிஸ் சாலை இருக்குல்ல, சாந்தி தியேட்டர் பக்கத்தில் எல்லி சாலை இருக்குது, தெரியுதா? ஞாபகம் இல்லை, சாந்தி தியேட்டர் பக்கத்தில் இருக்குது எல்லி சாலை, அண்ணா சிலையிலேருந்து இப்படி போன இடம், அங்கேருந்து வரும் இடம் இருந்தோம்னா எல்லி ரோடு. அவர் பேரால் தான் இருக்குது. அவர் நாணய சாலை அதிகாரியாக இருந்தார், மாவட்ட ஆட்சியராக இருந்தார், மதுரையில் இருந்தார், ராமநாதபுரத்தில் இருந்தார். ராமநாதபுரத்தில் இப்போ அவருடைய கல்லறை இருக்குது. 41 வயசில் இறந்துட்டார். நல்ல அதிகாரி, ஒரு அறிஞர். அவர் தான் தேர்ந்தெடுத்த சில திருக்குறள்களை ஆங்கிலத்தில் முதன் முதல் மொழிபெயர்த்தவர். தேர்ந்தெடுத்த சில திருக்குறள், அவர் நாணயசாலை அதிகாரியாக இருந்ததுனால திருவள்ளுவர் படத்தை அவங்களா ஒன்று உருவாக்கி வரைஞ்சி திருவள்ளுவர் படம் வரைந்த நாணயத்தை வெளியிட்டவர் முதன்மன் அவர் தான் எல்லிஸ். ரொம்ப பற்றுடைய ஒரு மொழி பற்று, மொழி ஆய்வு உள்ளவர். அவர் சான்ஸ்கிரிட் படித்தவர், தமிழ் படித்தவர், அவர் இங்கிலீஷ்காரர் அதெல்லாம் படித்தவர், தெலுங்கு படித்தவர். ஒரு தெலுங்கு நூலுக்கு வந்து மொழி நூலுக்கு கேம்பல் அவர் வெள்ளக்காரன் எழுதுகிறான். அந்த நூலுக்கு முன்னுரை எழுதும்போது தான் முதல் முதலாக இந்த எல்லிஸ் தான் சொல்கிறார். 1812 அல்லது 1816 இருக்கும். எல்லிஸ் ஒரு ஃபார்வேர்டு கொடுக்கும்பொழுது தான் சொல்கிறாரு, எல்லா மொழியும் வந்து சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்ததுன்னு தப்பு, தென்னிந்திய மொழிகள் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தவை அல்ல, குறிப்பாக தமிழ் வந்து சான்ஸ்கிரிட் இல்லாமலே இயங்கக்கூடிய ஒரு மொழி என்பதை வெள்ளக்காரன் இல்லாமல் சொன்னவர் எல்லிஸ். அது 1812. அதன் பிறகுதான் இவர் வர்றாரு, ராபர்ட் கால்டுவெல், ஒரு பிஷப். அவர் பிஷப் வர்றாரு, அவர் சான்ஸ்கிரிட் படிச்சுட்டு தான் வர்றாரு, சான்ஸ்கிரிட் படிச்சுட்டு வர்றாரு. அவர் ஒரு ஆய்வாளர், ஒரு பயணம் போகிறாரு. இப்போ சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடைப்பயணமே போகிறாரு, எல்லாத்தையும் எல்லா கலாச்சாரம் பார்க்கணுன்ட்டு. தமிழ்லேயும் நூல் எழுதியிருக்கார், ஒரு வசன நூல் நிறைய சான்ஸ்கிரிட் கலந்து ஒன்று எழுதியிருக்கார். அவர் மொழியறிஞர், அவர் ஆய்வு பண்ணி அவர் முதல்ல சான்ஸ்கிரிட் தான் படிக்கிறார். அவர் படிச்சுட்டு தமிழ் வந்து இங்கே வந்த பிறகு, ஆயரா வந்த பிறகு அங்கே இடையன்குடி என்ற இடத்துல தான் அவர் தலைமையிடமாக வச்சு இருந்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் வச்சு அவர் என்ன பண்ணார்னாக்க, சான்ஸ்கிரிட் அவர் கூடுதல் ஆய்வு பண்ணார். எல்லிஸ் தொடக்கம் என்ன பண்ணார்னா, வந்து தமிழ் வந்து சான்ஸ்கிரிட்டில் இருந்து பிறந்தது அல்ல, இது தனி. தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, இந்த மாதிரி ஒரு 12 மொழி இருக்குது. இந்த 12 மொழியும் சமஸ்கிருதத்தை இல்லாமல் பிறந்த மொழிகள் எல்லாம் சமஸ்கிருத கலப்பால் பிறந்த மொழிகள், சமஸ்கிருத கலப்பால் பிறந்த மொழிகள். தமிழ் வந்து சமஸ்கிருதம் இல்லாமலே 100 இயங்கக்கூடிய மொழி என்பது எழுதினார் ராபர்ட் கால்டு. அப்போ அவர் என்ன, அவருக்கு பிரச்சனைனாக்க, இப்போ அவங்க குஜராத்தி, வங்காளி, ஒரிய மொழி, என்னென்ன மொழியோ இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இது எல்லாம் சான்ஸ்கிரிட் லிங்குஸ்டிக் ஃபேமிலி, சமஸ்கிருத மொழி குடும்பம். இப்போ அப்படித்தான் குடும்பம், மொழி குடும்பமாக தான் வந்து உருவாகுது. ஒரு மொழி தனியாக உள்ள அது ஒரு ஃபேமிலியாக உருவாகுது. இப்போ அதில் ஒரு மூத்த மொழி இருக்கும்,
அல்லது மூலமொழி ஒன்று இருக்கும் புரோட்டோ புரோட்டோனா ஒரு செப்பனிடாத செவ்வியல் வடிவம் பெறாத ஒரு மூல மொழி ஒன்று புரோட்டோ லாங்குவேஜ் அந்த புரோட்டோ மூல மொழியிலிருந்து மூல லாங்குவேஜில் இருந்து தான் மற்ற மற்ற மொழி உண்டாகுது என்ற கருத்து ஏற்கனவே இருக்கு இது பைபிள்லேயும் இருக்கு அந்த மூல மொழியிலேருந்து பல மொழி பிரிஞ்சு போச்சு கடவுள் அது மாதிரி உண்டாக்குனார்னு அந்த ஒரு கருத்து இருக்குது அதெல்லாம் நம்ம நூலில் வரும் பிறகு அது இருக்கட்டு பாதை எல்லாத்தையும் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த அதுக்கு இப்போ வங்காள மொழி ஒரிய மொழி குஜராத்தி கஜராத்தி எல்லாத்துக்கும் மராத்திக்கெல்லாம் சமஸ்கிருத மூலம்னு சொல்கிறோம் இந்த 12 மொழிக்கு என்ன மூலம் சொல்கிறது என்பது கால்டுவெல்லுக்கு ஒரு சிக்கலாகும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளுவெல்லாம் இருக்கு இதுக்கு என்ன ஒரு மூல மொழின்னு சொல்கிறது தமிழையே சொல்லலாம் அவர் சொல்கிறது தமிழையே சொல்லலாம் ஆனாலும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாங்கிற பிரச்சனை இருக்கு எனவே தமிழுக்கும் சேர்த்து ஒரு மூல மொழி இருந்ததாக நான் நினைத்துக் கொள்கிறேன்ங்கிறார் சிக்கல் அங்கே தான் ஆரம்பமாகுது தமிழுக்கும் சேர்த்து பொதுவான ஒரு மூலமான அதாவது முழு வளர்ச்சி அடையாத ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் ஆகாத ஒரு மொழி இருந்திருக்கு அதிலிருந்து முதலில் உருவானது தமிழ் அப்புறம் தெலுங்கு கன்னடம் அப்புறம் மலையாளம் என்ற கணக்கில் அவர் வர்றார் இந்த மூல மொழிக்கு என்ன பேர் வைக்கிறது அவருக்கு பேர் தேடுறார் இப்படி ஒரு கற்பனைக்கு வர்றார் தமிழும் அல்லாமல் ஒரு மூல மொழி இங்கே இருந்ததா ஒன்று வச்சுக்குவோம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு மூல மொழி சான்ஸ்கிரிட் அதில் கேள்வி முறை இல்லை முடிஞ்சு போச்சு இங்கே நம்ம வைக்க போகிறோம் புதுசாக எனவே இதுக்கு என்ன வைக்கிறது இது ஒரு புரோட்டோ லாங்குவேஜ் வேறு ஒரு பேரில் இருக்கணும் அப்போ முதல் விஷயம் என்ன வர்றாரு ஒரு மூல மொழி தமிழ் அல்லாமல் இருந்ததாக வைக்க வேண்டும் முடிஞ்சது அதற்கு என்ன பேர் சூட்ட வேண்டும் அதுக்கு தான் வந்து அவர் சமஸ்கிருத நூல்கள்லேருந்து எடுக்கிறார் மனு தர்மத்தில் இருக்கு திராவிடன்னு இருக்கு அவர் எங்கே எடுக்கிறாரு பாருங்க திராவிடத்தை எந்த மனு தர்ம நூலை கொளுத்தணும்னு பெரியார் சொல்கிறாரோ அதுலேருந்து தான் எடுத்தார் மனு தர்மத்தில் வந்து திராவிட என்று சொல்லப்பட்டிருக்கு மனு கூறுகிறார் இங்க பாருங்க சூத்திரன் மனு 43-44 மனு கூறுகிறார் சத்திரியர்களை சேர்ந்த கீழ்வரும் பழங்குடிகள் மெல்ல மெல்ல விரிசாலா அதாவது புறச்சாதினர் அவுட்காஸ்ட் ஆனார்கள் அவ்வாறு கீழ்நிலை அடைந்ததற்கு அவர்கள் புனித சடங்குகளை செய்யாததும் பிராமணர் தொடர்புகளை கைவிட்டதும் காரணமாகும் அப்படி கீழ்ச்சாதியாக மாறியவர்கள் யாரார்னா அவர்கள் பௌந்தரர்கள் ஒற்றர்கள் திராவிடர்கள் கம்போஜர்கள் யவனர்கள் சாகர்கள் பரதாஸ் பகலவாஸ் சீனாஸ் கிராதஸ் தாரதஸ் கசாஸ்